எனக்கு 46 வயசு ஆயிருதுங்க. நான் வந்து சிறுநீரக டாக்டர், மற்ற வந்து ஒரு பொது டாக்டர் ஆல்சோ. ஸோ இன்டர்னல் மெடிசன் அண்ட் நெஃப்ராலஜின்னு சொல்லுவோம். ஓட்டப்பயிற்சி வந்து 23 வருஷமாக பண்ணிக்கிட்டு வரேங்க. முதல்ல வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஸ்டார்டிங் வந்து 1 மைல் அந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், வந்து நீங்கள் வந்து ஓட்டப்பயிற்சினா ஓட்டிகிட்டு தான் இருக்கணுங்கிறதுல, எப்போது நீங்கள் சோறு வளர்றீங்களோ அப்போது வந்து கொஞ்சம் நடந்து கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்திருந்தாலும் அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரியான அப்புறம் திருப்பி நீங்கள் ஓட பாருங்கள். ஸோ இதே மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஓட்டத்தில் வந்து நல்ல டிஸ்டன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போலேருந்து வந்து ஒரு 2003 ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ஓட பழகிட்டு இருக்கேன். ஃபுல் மேரத்தான்லாம் பண்ணியிருக்கேன். பட் தொடர்ந்து ரொம்ப சீரியஸாக ஓடுறது, அதாவது 7 டேஸ் அ வீக் வந்து இப்போ நான் ஓடிட்டு வரேன். அது வந்து 2010. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓட்டப்பயிற்சி பண்ணுறவங்க வந்து காலணி அணிஞ்சு பண்ணுறாங்க, அது கரெக்டாக சொன்னீங்க. அது எப்படின்னா வந்து ஹீல்னு சொல்லுவோம், அதாவது பின் பாதம் வந்து நம்ம ஹீல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹீல் வந்து கிரவுண்ட் இம்பேக்ட் வர மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த இம்பேக்ட் டைரெக்டாக நீ ஜாயிண்ட்டுக்கு வருது, அந்த நீ ஜாயிண்ட்டில் இருக்கிற இம்பேக்ட் ஹிப் ஜாயிண்ட்டில் வருது. ஸோ நிறையா பேர் வந்து ஒரு பல ஒரு ரொம்ப தூரம் ஓடுறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஷின் ஸ்ப்ளின்ஸ், இலியோடிபியல் ட்ராக்ட், இந்த மாதிரி நிறையா ரன்னிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து முன் பாதம், ஃபோர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன் ஃபோர் ஃபுட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வந்து இங்கே பின்னாடி இருக்கிற அந்த அக்கிலிஸ் டெண்டன், நம்ம இருக்கிற காஃப் மசில், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்பர் மெக்கானிசம் மாதிரி இன்பில்ட்டாக நமக்கு இருக்குது. ஸோ அது ஆக்டிவேட் ஆகும். எவ்வளவோ பிராணிகள் இருக்குது, எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்குது, எதுக்கும் வந்து நம்ம ஷூ போட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி நமக்கு மட்டும் அது வந்து ஒரு தேவை அப்படின்னு ஆச்சுன்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டில் அது ஒரு ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட், இல்லாட்டி ஃப்ராஸ்ட் பைட் வரலாம், ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் போது அந்த மாதிரி. ஸோ வெளிநாட்டு வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்கள பார்த்து நம்ம பழகினது. அந்த காலத்தில் ராஜா ராணிகள் தான் போடுவாங்க, மற்றபடி எல்லோரும் வந்து வெறுங்காலில் நடந்து தான் பழகியிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இதுனால் வந்து நம்ம இந்த பூமியை நம்ம தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருந்து அதில் வந்து எப்படி பள்ளம் இருக்கோ மேடு இருக்கோ அது அறிஞ்சு வித் அவேர்னஸ் வந்து நடக்கிறதுல அதில் ஒரு தனி சுகம். அது வந்து ரொம்ப வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அது பண்ணுறவங்களுக்கு அது புரியும்.